ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டிஃபன் இல்லைனா ஸ்நாக் கூட பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் தான். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஈவினிங் டைம் பண்ணித்தரலாம். ரொம்பவே விருப்பப்பட்ட அசையாக சாப்பிடுவாங்க. ஒரு கப் ரவை மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து நல்ல ஒரு அடிகனமான கடாயில் நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுக்கணும், ரவையோட வாசனை வரணும். அதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் அந்த வாசனை வரளவுக்கு நான் வந்து நல்லா வறுத்துட்டேன். நீங்கள் வறுக்காத ரவை ஆட் பண்ணாலும் இதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த ரவையை நல்லா ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கொட்டிடலாம். இப்போ அதே கடாயிலே வந்து நான் வந்து ஒரு 2.5 டம்ளர்கிட்ட வந்து தண்ணி சேர்க்குறேன். ஒரு கப் ரவைக்கு வந்து 2.5 கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நீங்கள் நெய்க்கு பதிலாக 1 ஸ்பூன் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு எவ்வளவோ அதையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொதி வரணும். கொதி வரும்போது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டுக்காக தான். இப்போ வந்து தேங்காய் துருவலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தா ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். ரவை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும். பெருசாக வச்சிங்கன்னா கட்டி தட்டிடும், சரியாக மிக்ஸ் பண்ண வராது. அதனால் நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாமே நல்லா வெந்து நல்லா சரியான பக்குவத்துக்கு வரும். பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. இது வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இருக்குது. நம்ம ரவையை கொட்டினதுக்கப்புறம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதை வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிச்சிடணும். ஏன்னா ரவைங்கிறதுனால டைம் ஆக இறுகிடும். அதனால் சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிடலாம். கையில் வந்து லைட்டாக தண்ணியை துருட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் நான் வந்து இந்த சைஸில் வந்து உருண்டையை உருட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதை விட நல்லா பெருசாக வேணும்னாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் அது மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ இதை வந்து இட்லி பிளேட்டில் வச்சு நான் வந்து பாயில் பண்ண போகிறேன். இட்லி பிளேட்டில் எண்ணெயெல்லாம் தடவி ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை இதில் வந்து அப்படியே வச்சிடலாம். நான் வந்து பாயில் பண்ணுறதை இட்லி பிளேட்டில் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருண்டை எல்லாத்தையும் நல்லா ப்ளேஸ் பண்ணி முடித்தாச்சு. இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் இந்த பிளேட்டை வந்து உள்ளே இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் தான். இது வந்து நல்லா ரெடியாகட்டும். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எல்லாமே நல்லா ரெடியாக இருக்குது. 5 நிமிஷம் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ரவையை ஆல்ரெடி ரெடி பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி வேட்டில் வச்சு எடுத்துருக்கோம். அதனால் சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி அவ்வளோ அருமையாக வந்திருக்கு இந்த ரவை உருண்டை. இப்போ நம்மளோடது ரெடியாக இருக்குது. இதில் இன்னும் நம்ம வந்து இன்னும் நல்லா இதை டேஸ்ட்டாக சாப்பிடுங்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தாளிப்பெல்லாம் போட்டு சாப்பிடும் போது அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா தாளித்து ரெடியானதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வெந்த ரவை உருண்டைகளை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட வேண்டிதான். தாளித்ததோடு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மெதுவாக அப்படியே நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். உடையாமல் இந்த மாதிரி இதை வந்து நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நான் ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட வந்து இட்லி பொடி சேர்க்குறேன். நீங்கள் அப்படியே தாளித்ததோடு கூட இந்த உருண்டையை வந்து எடுத்து சாப்பிடலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் ஒரு 2-3 ஸ்பூன் இந்த மாதிரி இட்லி பொடி சேர்த்து கோட் பண்ணி சாப்பிட்டா அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் அப்படியே கூட இந்த உருண்டையை வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இட்லி பொடியை போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு இதே மாதிரி நம்ம இதை மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான டிஃபன் வந்து ரெடி. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிட்லாம், டிஃபனாகவும் பண்ணி சாப்பிடலாம். 1 கப் ரவை மட்டும் இருந்தால் போதும். டக்குன்னு ஒரு 15 நிமிஷம் தான். ரவையை டக்குன்னு வறுத்துட்டு தண்ணியை கொட்டி அதை வேக வச்சுட்டு வேட்டில் வச்சு எடுத்து இந்த மாதிரி தாளிச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.